ராதே கிருஷ்ணா, இனிய கிருஷ்ண காலை, பியூட்டிஃபுல் கிருஷ் மார்னிங். பேசஞ்சர், பிரயாணம் செய்பவர், பிரயாணிகள், நேற்று நான் வெளியில் போயிருந்தேன். ஒரு மத்தியான சமயத்தில் வச்சுக்கோங்களேன், டூ வீலரில் எப்பயோ போயிட்டு வந்துட்டுருந்தேன். வரும்பொழுது எனக்கு முன்னாடி ஒருத்தர் வண்டியில் போயிட்டு இருந்தார். இந்த வண்டியில் அவர் பின்னாடி அவரோட குழந்தை உட்காந்துட்டுருந்தேன். ஒரு பொண்ணு, ஒரு 7-8 வயசு இருக்கு, சின்ன பொண்ணு. அது ரொம்ப அழகாக உட்காந்துட்டுருக்கு, ஆனால் ஃபுல்லாக திரும்பி பின்பக்கம் வர வண்டிகளை ஜாலியாக பார்த்துட்டுருந்தது. கழுத்தை நன்னா திருப்பி அழகாக அப்படியே பார்த்துட்டுருக்கு ரொம்ப தூரம். அப்புறம் இந்த பக்கம் திரும்பித்து அந்த பக்கம் திரும்பித்து, அதுக்கு வண்டி எப்படி போகிறதுன்னு கவலை இல்லை, சிக்னலை பற்றி பயம் இல்லை, என்ன ஸ்பீடில் போகிறதுன்னு யோசனை இல்லை, முன்னாடி என்ன போயின்ட்டுருக்கு, பின்னாடி என்ன வரையுது, அது ஜஸ்ட் அழகாக வேடிக்கை பார்த்துட்டுருந்தது. நிஜமாகவே எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம், டோன்ட் பி எ டிரைவர், பி எ பேசஞ்சர். நம்ம வண்டி ஓட்ட ஆரம்பித்தோம் அப்படின்னா எல்லாத்தையும் நாம் பார்க்கணும். நாம் பிரயாணியாக உட்காந்துட்டோம் வச்சுக்கோங்களேன், வண்டி ஓட்டுறதை பற்றியோ, சிக்னலை பற்றியோ, ஸ்பீடை பற்றியோ, பக்கத்தில் வர வண்டிகளை பற்றியோ நாம் கவலையே பட வேண்டாம். நம்ம வாழ்க்கையும் அப்படி தான். நம்முடைய வாழ்க்கையை நடத்துறதுக்கு தெய்வம் இருக்குது, குரு இருக்கார், போதும். நீங்கள் ரிலாக்ஸ்டாக குழந்த மாதிரி பி எ பேசஞ்சர் அண்ட் என்ஜாய் த வேர்ல்டு, அவ்வளோதான். நீங்கள் உலகத்தில் நடக்கிறதெல்லாம் அழகாக வேடிக்கை பாருங்கள். உங்கள் வாழ்க்கை ரொம்ப அழகாக, ரொம்ப சௌகரியமாக பயின்றுருக்கு. இன்னைக்கு எழுந்தாச்சா, எஸ், இன்னைக்கு என் கிருஷ்ணன் இந்த வாழ்க்கையை நடத்தின்னு இருக்கான், இவ்வளவுதானே. இந்த சிந்தனையோடு இன்னைக்கு வாழ்ந்து பாருங்களே. நான் வெறும பேசஞ்சர் தான், நான் டிரைவர் இல்லை. என்ன எப்படி நடந்தாலும் சரி, நடக்கலைன்னாலும் சரி, நான் ஜஸ்ட் பேசஞ்சர். இந்த சிந்தனை, இந்த ஒரு சின்ன ஸ்மால் மைண்ட் செட்டோடு இன்னைக்கு ஓடி பாருங்கோ, நிஜமாகவே ஜாலியாக ஓடி வருவேன். ரைட், ராதே கிருஷ்ணா, ஜெய் ஹிந்த், பாரத் மாதா கி ஜெய், ராதே கிருஷ்ணா.